ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் மாம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஓட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பைஸியான ஆப்பம் ரெடி பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு கப் தயிர். ஸோ ஓட்ஸ் வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஒரு கப் பயிர் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சு மார்னிங் பார்த்தீங்கன்னா வேக வைக்கக்கூடாது, இந்த மாதிரி பச்சையாக தான் இருக்கணும். அப்புறம் வெங்காயம், தேவையான அளவுக்கு தக்காளி. நான் ஒரு அஞ்சு இல எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பூண்டு, அப்புறம் லெமன். இப்போ நம்ம ஓட்ஸை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மாவு மாதிரி அரைச்சாச்சு, பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த ஓட்ஸ் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்து நம்ம மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன் இல்லையா, ஆனால் நான் முக்கால் கப் அளவுக்கு தான் தயிர் சேர்க்குறேன், கால் கப் அளவுக்கு நம்ம அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த தோசை மாவு பதத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், நான் அந்த தயிர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், ஸோ கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துடக்கூடாது, தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டான பொருள் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா பால் பவுடர் சேர்க்க போகிறோம், ஒரு அரை ஸ்பூன். பால் பவுடரையே நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பால் பவுடர் வந்து மிஸ் பண்ணாமல் சேர்க்கணும். இப்போ நம்ம அதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் பயிர், இது பார்த்தீங்கன்னா லைட்டாக முளைக்கட்டிருக்கும், நீங்கள் இன்னும் நல்லா முளைக்கட்டின பயிர் கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன், இது வேக வைக்கல, பச்சையாக தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ரெண்டு ஸ்பூன், தக்காளி ஒரு ஸ்பூன். நெக்ஸ்ட் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு புதினா சேர்க்குறேன். புதினா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆக்சுவலாக நம்ம அதை போடுறோம். நெக்ஸ்ட் பூண்டு சேர்க்கலாம். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர். நெக்ஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் சாட் மசாலா. நெக்ஸ்ட் லெமன். நெக்ஸ்ட் சில்லி சாஸ் கொஞ்சம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம். நம்ம போட்டிருக்க மசாலா அந்த பயிரெலாம் ஒன்றா கலக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பயிர் பார்த்தீங்கன்னா நம்ம முளைக்கட்டின பயிர் வந்து இன்னும் நீங்கள் ரெண்டு நாள் நல்லா முளைக்கட்டி அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கூட பண்ணி கொடுக்கலாம், ஏன்னா அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க இல்லையா முளைக்கட்டின பயிரெலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஆப்பம் ரெடி பண்ணலாம். இப்போ நான் பேன் ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் நெய் சேர்க்குறேன். ஆயில் சேர்க்கறதை விட நம்ம நெய் சேர்க்குறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சூடாகிடுது. நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஓட்ஸ் மாவு, அதை வந்து நம்ம சின்ன சின்ன தோசை மாதிரி இப்போ ஊற்றிக்கலாம். ஆக்சுவலி இந்த ஹீட்டில் அதை வேகும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நம்ம சேர்த்துருக்க அந்த தயிர், பால் பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மிக்ஸர் இருக்கு இல்லையா, அந்த மசாலா அதை நம்ம இது மேலே நம்ம வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடலாம். இப்போ நம்ம இதை நகர்த்தும் போது நகர்த்து பாருங்கள், ஸோ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை திருப்பி போடலாம். ஓகே, இது நம்ம திருப்பி போட்டாச்சு. நம்ம போட்ட பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம திருப்பி போட்ட பக்கமும் நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஓட்ஸ் ஆப்பம் ரெடி ஆகிடுது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ். போட்டிருக்க அந்த புதினாவாக இருக்கட்டும், சாட் மசாலா, அப்புறம் பயிறு, நீங்கள் சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி சாப்பிட்ருக்கவே மாட்டோம். அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.